கேளுங்க மாமியாரே. வாமா வா. அர்ச்சனை யார் பேருக்கு? சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் ஷண்முகாய நமக ஸ்கந்தாய நமக துராய நமக துரா. தலு தலு அழுடு அதவர தலு தலு போமா அதவர தலு போமா. பொறிக்கு ராஸ்கல், பொம்பள மேலையா கை வைக்கிற நீ? நீங்க வரீங்கன்றதால வழிவிட சொன்ன இந்த பொண்ணு என்னையே அடிச்சிட்டாத்தா. எலே, பொட்ட புள்ள மேல கைய வச்சா
எனக்கு பிடிக்காதன உனக்கு தெரியும்ல. அந்த பொண்ணு உன்ன அடிச்சது கூட தப்பு இல்ல. நீ திருப்பி கைய வாங்கல பாரு, அதுதாலே தப்பு. இன்னொரு தடவை இப்படி நான் பார்த்தேன், வாடவா சோர்ந்திங்க, உனக்கு கை இருக்காதுலே வெட்டி விடுவேன். பொம்பளை சக்தியிலே ஆதிபராசக்தி. அந்த பையன் செய்ய தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தாயி. நீங்க எதுக்குமா அவனுக்காக போய் மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க மேல என்ன தப்பு இருக்கு? அப்படி இல்ல தாயி, ஆம்பளைக்கு நாகரிகமே பொம்பளைகளை மதிச்சு நடக்கிறதுதான். ஆதரவா நீளாத கையை அடிக்க நீளக்கூடாது பாரு, அத மாயமாவால சகிச்சுக்க முடியாது. அந்த தப்ப ஏன் கூட இருக்கிறவங்க பண்ணாலும் அவங்களுக்கும் தண்டனை உண்டு. மன்னிச்சுக்கிட்டு தாயி. அஞ்சலி, அஞ்சலி, என்ன நீ பாட்டுக்கு வந்துட்ட? இந்த கோயிலுக்கு வந்தாலே என் மனசுக்கு சங்கடமா ஏதாவது நடக்கும்னு சொன்னேன்ல. இப்ப நீங்களே பாத்தீங்கல்ல, எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தப்ப அந்த ஆள் எப்படி தள்ளி விட்டுட்டான்? நீ நினைக்கிற மாதிரி சகுனம் அபசகுனம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீ வேணா பாரு, உன் கல்யாணம் குறிச்ச தேதியில நல்லபடியா நடக்கும். நீ தைரியமா இரு. சரி வா, வீட்டுக்கு போலாம். இல்லக்கா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும், கொடுத்துட்டு வரேன். சரி வா. நான் கிளம்புற அஞ்சலி, நீ எதுக்கும் கவலைப்படாத, சந்தோஷமா இருக்கணும் என்ன? Thank you.
ஹலோ ஹலோ, நான் அஞ்சலி பேசுறேன். சொல்ல அஞ்சலி, நான் துளசி பேசுறேன். என்ன விஷயம்? அக்கா, நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க, நான் ஒரு ஆபத்துல மாட்டிருக்கேன். ஆபத்தா? என்ன ஆபத்து? யாரால? அக்கா, சில ரவுடி பசங்க என்ன துரத்திட்டு வராங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. எல்லா விஷயத்தையும் போன்ல பேச முடியல. நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க அக்கா. இப்ப நீ எங்க இருந்து பேசுற? பனகல் பார்க் பக்கத்துல இருக்க ஒரு பிசிஓ பூத்ல இருந்து பேசிட்டு இருக்க. அக்கா ப்ளீஸ் உடனே வாங்க. சரி, நீ அங்கே இரு, நான் இப்போ உடனே வந்துடுறேன். அஞ்சலி அக்கா, அஞ்சலி அழாத, அஞ்சலி அழாத. என்னமாச்சு? நான் தனியா ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது நாலு ரவுடி பசங்க என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த பிசிஓக்குள்ள வந்து உங்களுக்கு போன் பண்ணேன். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், தனியா எங்கேயும் போகாதேன்னு. கேட்டியா? சரி, ஏதோ கடவுள் புண்ணியத்துல நீ தப்பிச்சிட்டேன். சரி, உன்னை துரத்திட்டு வந்தாங்களே அவங்கள யாருன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீ அவங்கள பாத்திருக்கியா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. நான் எவ்வளவோ ஞாபகப்படுத்தி பாத்துட்டேன், அவங்கள நான் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்ல. அவங்க எதுக்காக என்ன துரத்துறாங்கன்னு தெரியலக்கா. சரி, முதல்ல அழறத நிறுத்து. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட பாரு. இனிமே நீ எங்கேயாவது வெளில போகணும்னா என்ன கூப்பிடு, நானும் கூட வரேன். சரியா? சரிக்கா. அப்புறம் இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லாத. ஏன்னா கண்ணு மூக்கு காது வச்சு விஷயத்த ரொம்ப பெருசுபடுத்திடுவாங்க. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சரியா? சரி. அப்புறம் ரொம்ப முக்கியமா ஆம்பளைங்க கிட்ட சொல்லாத. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு விஷயத்த ரொம்ப பெருசாக்கிடுவாங்க. உனக்கு எதுவுமே ஆகாம நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பு? என்னமா அது, கல்யாண பொண்ணு உம்மன்னு இருக்கலாமா? கொஞ்சம் சிரி. குட், போலாமா? ஊரே குறதீர்க்க உன் காலில் விழுந்து கிடக்கும் போது நீ ஏன் தாய் என் காலில் விழற? வெள்ளக்காரங்க காலில் கருங்காலிங்க சில பேர் விழுந்து நாட்டையே அடமானம் வச்சப்ப நெஞ்சுரத்தோட நிமிந்து நின்று விடுதலையை வாங்கி தந்தீங்களே ஐயா, அந்த வீரத்துக்கு நான் தலை வணங்கணும்ல ஐயா. சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனுங்களே, நீங்கள் எதுக்குங்கயா சிரமப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? பரங்கியோட பீரங்கி முன்னாடி நிமிந்து நின்னவம்மா. ஆனா இன்னைக்கு சாதாரண ரவுடி பசங்க முன்னாடி கூணி குறுகி நிக்க வேண்டி இருக்குமா? வீரனுக்கு குடும்பம் கூடாதுமா, குடும்பத்தை நேசிக்கிறவன் வீரனா இருக்க முடியாதுமா. ஐயா அழாதீங்க ஐயா, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க ஐயா. இவ என் பேச்சு சரோஜினி, இவளை ஒருத்த யாரவ? யாருமா? யார் அந்த நாய்? எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கை அழிச்ச வந்தாய், இவளையும் கலங்கப்படுத்திட்டான். அந்த பாவிகிட்ட போய் என் பேத்திக்கு வாழ்க்கை கொடுறான்னு கெஞ்சின என்னை எட்டி வச்சிட்டான் தாய். இப்படி நான் தொட்டவளை எல்லாம் கட்டிக்கிறதா இருந்தா உன் பேத்தி 108வது வேணும்னா வச்சுக்கிறேன்னு சொல்றான் தாய். எல்லாத்தையும் மீறி இவளுக்கு வேற மாப்பிள்ள பார்த்தேன். நடந்ததையெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாம அவங்கிட்ட சொன்னேன். அந்த புள்ளையும் என் பேத்திய மனசார கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான். தேதி குறிச்சேன், நாளை காலில் முகூர்த்தமா. இப்ப அந்த கேடிப்ப வந்து கரண்டா பண்றாமா, கல்யாணத்தை உடனே நிறுத்து இல்லைன்னா நடந்ததெல்லாம் ஊருக்கு சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாமா. நானும் இவ்வளவு வாழறதா சாகுறதான்னு தெரியலம்மா. நியாயம் கிடைக்கும்னு போன இடத்துல எல்லாம் கதவை சாத்திட்டாங்க. கடைசியா உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் உயிரோடவே இருக்க மாட்டோம்மா. சாக வேண்டிய உசுரோட நடமாடிட்டு இருக்கிறப்போ வாழ வேண்டிய உங்க பொண்ணோட சேர்ந்து நீங்களும் சாகுறேன்னு சொல்லுதீங்களே, குறிச்ச நேரத்துல உங்க பேத்தியோட கண்ணால நடக்கும்யா?
எல்லாம் தெரிஞ்சும் நான் வாழ்க்கை தாரேன்னு சொன்னாங்களே அந்த ராசா, அவங்க ஆத்தா ஸ்தானத்துல இருந்து இந்த மாயம்மா உம்ம பேத்தி செய்யற சீரு வாங்கிக்கங்க. வாங்கியா? உம்ம பேத்திய கெடுத்தவன் யாரு என்னங்கிற விவரத்தை சொல்லிவிட்டு நீங்க நிம்மதியா போய் கல்யாணம் சொல்லிய கவனிங்க. இந்த மாயம்மா கோர்ட்ல தீர்ப்பு எழுதியாச்சு. இவன் பேர் என்ன? வெல்டிங் சுரேஷ்மா. பயந்துருவாங்க.
நிம்மதியா வாழ வேண்டிய பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை எச்சலியாக்கிட்டு நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு ஒய்யாரமா குடிச்சுக்கிட்டால இருக்க போக்கத்த வயல. ஆத்தா ஆத்தா உன்னை பெத்த ஆத்தால கூட அப்படி கூப்பிட ஒரு கருகதி இல்லை. உன்னை பூமிக்கு பாரமா போட்டாலே அவளை கூட நீ உண்மையான ஆத்தாளா பாத்தியா இல்ல வேற மாதிரி பாத்தியா? மாயம்மாவுடைய ஏரியாவிலே இருந்துகிட்டு இப்படி ஒரு அக்கிரம் பண்ண உனக்கு என்ன நெஞ்சழுத்தம்லே? என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுப்பேன்லே. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டேலே, உன்னை மன்னிக்கலாமாலே? நீ பெரிய ரவுடியாலே, நீ பெரிய வீரனாலே, ஒரு பொட்டச்சுக்கிட்ட சண்டித்தனம் பண்றதுதான் பெரிய வீரமாலே. நானும் பொம்பளதாலே காட்டிலே உன் வீரத்தை மன்னிச்சிடாதா. இனிமே நீங்க இருக்கிற தசை பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாத்தா. என்ன விட்டுறாத்தா? நீ விஷச்செடியிலே உன்னை வேரோட புடுங்கி எரியலன்னா நீ காடாயிடுவ, நாடு நரகமாயிடும். என்ன விட்டுறாத்தா? அத்தா வேண்டாத்தா, வேண்டாத்தா, வேண்டாத்தா. தெரியாம பண்ணிட்டாத்தா. பாத்தியா, இப்ப கூட தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுதிய தவிர செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு திரும்ப நினைக்கலே, உனக்கு விமோசனமே கிடையாதுல. அத்தா வேண்டாத்தா, என்ன விட்டுருக்காத்தா, என்ன கொண்டாதீங்கத்தா, கொண்டாதீங்கத்தா. இந்த மாயம்மாவுடைய கோர்ட்ல பொம்பளை மானத்துக்கு களங்கம் கற்பிச்சவனுக்கு மரணம் தான் தண்டனை. அது யாரா இருந்தாலும் சரி, ஏன் நாம் பெத்த மகனா இருந்தாலும் சரி, சாக வேண்டியதா. கல்யாணத்தியாலே நிறுத்த பார்க்க இப்ப நான் உன் மூச்சையே நிறுத்துறேன்.